இன்றைய தினம் இந்திய துணைக்கண்டமே வேந்து போற்றுகின்ற அற்புத தலைவர் மலை உலர்ந்தாலும் நிலை உலையாத மனிதருள் மாணிக்கம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய வார்த்தெடுத்த வரலாற்று பெட்டகம் புறநானூற்றின் பெருமை அறியாத குருதிக்காற்றுக்கெல்லாம் புதிய வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்ற புதிய புறநானூற்று தளபதி கழகத்தினுடைய தலைவர் தமிழினத்தினுடைய தளபதி மாண்புமிகு தமிழர்களுடைய தலைமையிலே ஈரோடு மாவட்டத்திலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து 2250 பேர் விலகி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வருடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினராக சேர்த்து அந்த உறுப்பினர் பதவியை கையெழுத்திட்டு இன்று கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழகத்திலே நாங்கள் அளித்துள்ளோம். இன்று ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஈரோடு புறநகர் மாவட்டத்திலிருந்து 2250 பேர் விலகி இருக்கிறது என்பது கொங்கு மண்டலத்திலே இது ஒரு திருப்பு முனையமாகும். இது முதல் கட்டம்தான், இனி இது தொடரும். இனி கொங்கு மண்டலம் மாண்புமிகு தமிழர்களுடைய கோட்டையாக என்பதை இந்த நிகழ்ச்சி நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அது முடிந்து போன கதை, கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது தனித்தன்மை இழந்து விட்டது. அதுதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவிற்கு மறைவிற்கு பிறகு கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தன்மை இழந்து விட்டது. அத்தனை பேர் விலகி மாண்புமிகு தமிழகத்திலே இன்று கழகத்தை எடுத்துக் கொண்டுள்ளார்கள்.